Namaskaram. This is Sandhya Shankar bringing you Acharya Chat from Music of Madras. I hope all of you are safe and well vaccinated. Inike namba kuda inike pesa porathu in conversation it is going to be Mridanga Vidwan Thillai Sthanam Surya Narayan sir. Ivar vandu nariya awards vaangirkar nariya peroda வோக்கலிஸ்டாவும் அக்கம்பனி பண்ணியிருக்கார். ஹி ஹஸ் ஆல்சோ பீன் அ மிருதங்கம் அக்கம்பனிஸ்ட் வித் லாட் ஆஃப் அதர் சீனியர் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு பேசி அவரோட ஜேர்னி இன் மியூசிக் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களோட ப்ரொஃபைல பத்தி நான் படிக்கும்போது எக்கச்சக்கமா அவார்டு, ஆஸ்தான வித்வான் போர் காஞ்சி காமக்கோட்டி பீட்டம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அது நீங்களே வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு வந்து மியூசிக்ல எப்படி, எந்த சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் உண்டா எப்படி? ஆமா மேடம், குழந்தையில இருந்தே ஆர்வம் உண்டு. ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா, இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க. ஸோ அதை பார்த்து எனக்கும் அந்த ஆர்வம் வந்தது. நிறைய கச்சேரிக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க குழந்தையில பாட்டி, அதனால அதெல்லாம் கேட்டு கச்சேரிகள்லாம் கேட்டு கேட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது தான்.
உங்க பூர்வீகம் எங்க சார்? பூர்வீகம் தில்லைஸ்தானம், திருவையார் பக்கத்துல ஒரு கிராமம், 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. தில்லைஸ்தானம்னு பேரு. திருநைத்தானம். ஓ, அருமையான பேரா இருக்கு. தேங்க்யூ மேடம். அங்கதான் எங்க இன்னைக்கு வீடெல்லாம் இருக்கு. சித்தப்பா ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்காங்க. நாங்க வந்து அங்கேருந்து அப்பா ரயில்வேனால மைக்ரேட் ஆகி சென்னை, காட்பாடி, அரக்கோணம் இந்த மாதிரி டிரான்ஸ்பிள் ஜாப், அதனால மூவ் ஆகிட்டே இருப்போம். பட் எந்த ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் தில்லைஸ்தானம் தான். பாட்டி காலத்தில், தாத்தா காலத்தில் அங்கே தான் எல்லாருமே அசம்பிள் ஆகும். தில்லைஸ்தானம் வெரி வெரி நைஸ். இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு அருமையான பீஸ்ஃபுல் இடம்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக. அதாவது இப்போ சென்னையில் லாக்டவுன் அப்படின்றோம், ஈ காக்கா இருக்காது. அங்கே எப்பயுமே லாக்டவுன் மாதிரி தான் இருக்கும், அமைதியாக இருக்கும். தெரு தெருவே அமைதியா இருக்கும். அந்த சாயந்தரம் கோவில் போகும்போதுதான் எல்லாரையும் பார்க்க முடியும். அப்படி அழகா கோவில் போயிட்டு வருவா. அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கி அமைதியா இருக்கும் தெருவே. இன்னைக்கும் ஏதாவது கோவில உற்சவம் அப்படின்னாதான் சுவாமி வரும்போது யார் யார் இருக்கான்னு தெரியும், எல்லாம் வெளில வருவான். அது இருக்க அமைதியா. ஏன்னா வீடு ரொம்ப பெருசாச்சு, எல்லாம் 2 கட்டு 3 கட்டு, ரொம்ப லாங். இந்த வீட்டுக்குள்ள நம்ம நடக்கிறதுக்கே சரியா இருக்கும், டைம் எல்லாம் பாஸ் ஆயிடும். அமைதியா இருக்கு, இன்னைக்கும் அமைதியா இருக்கு அந்த கிராமம். வெரி நைஸ் சார். இப்ப நீங்க வந்து உங்க தோப்பனார், யுவர் ஃபாதர் வந்து டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருந்த, பல இடத்துக்கு மாறி மாறி அவரோட ஜாப் ஹேட் டு டேக். அப்ப உங்களோட மியூசிக்க வந்து எப்படி நீங்க வந்து டீச்சர்ஸும் மாறிண்டே இருந்தாலும் நீங்க எப்படி கத்துண்டேன்? வெரி குட். அப்பா வந்து ரயில்வே, அதனால அரக்கோணத்துல அப்பா இருந்தா. நான் ஃபேமிலி வந்து மோசூர்னு ஒரு கிராமத்துல இருந்தது. அப்போ அங்க அரக்கோணத்துல மதுரை TS வைத்தியநாத ஐயர் அவர்கிட்ட தான் 1979 ஜனவரி 19 அன்னைக்கு மிருதங்கம் ஆரம்பிச்சேன். அந்த வாத்தியார் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஆரம்பிச்சு கொடுத்தார். அப்புறம் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எகெயின் டிரான்ஸ்ஃபர் டு டேஞ்சூர் அப்படிம்போது அங்க வந்து ராஜமையர் அவர்கிட்ட படித்தேன். தென் எகெயின் அப்பா சென்னைக்கு வந்தோடனே இங்க ராஜமையர் அவர்கிட்ட, கும்பகோணம் ராஜப்பையர், 1987 to 1994 வரைக்கும் அவர்கிட்ட படித்தேன். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி குருக்கள் மாறிண்டே தான் இருந்தான் எனக்கு. ஆனால் எனக்கு அப்போ ஒன்றும் பொண்ணும் புரியல எனக்கு. அப்போ அவள் என்ன சொல்லிக் கொடுக்கறோ அதை ஃபாலோ பண்ணி வாட்சிட்டே இருப்பான், அவ்வளோதான். அதுதானே தான் சார் குரு பக்திங்கிறது. நீங்கள் எந்த வயசுக்கு ஆரம்பிச்சீங்க மிருதங்கம் கற்றுக்கிறதுக்கு? என்னுடைய கரெக்டாக 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆரம்பித்தேன். 10 வயசு இருக்கும் கரெக்டாக. எனக்கு அப்பா சொல்லிதான் தெரியும். ரேடியோ வீட்டுல இருந்த அந்த காலத்து ரேடியோ பெருசா இருக்கும். அந்த ரேடியோல வந்து கச்சேரி போட்டுருவோம். அப்பா 7:30 ஒரு கச்சேரி, 8 மணிக்கு ஒரு கச்சேரி எல்லாம் வரும் மெட்ராஸ் சேனல்ல. ஒரு பானை நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது டப்பி, டால்டா டப்பி, அந்த காலத்து டால்டான்னு வருமா அந்த டப்பி, அப்புறம் சக்கரை டப்பா, இதெல்லாம் எடுத்து தட்டிகிட்டே இருப்பேன். அப்புறம் அம்மா வந்து கொசவன் வீட்டில் போய் அங்கே கிராமத்தில், மோசூன்ற கிராமத்தில் வாங்கி கொடுத்து பானையை வாசிக்க சொன்னான். பானையில தான் தட்டிகிட்டே இருப்பேன். ஸோ இவன் தட்டுறான் அப்படின்னு உடனே யாராவது ஒரு வாத்தியத்தை சேர்க்கணும் பார்த்து எங்கள் அப்பாட்ட சொல்லி அம்மா வந்து ஆரம்பிச்சு வச்சா. அப்போ அவர்கிட்ட தான் மதுரை TS வைத்தியநாதன் ஆரம்பிச்சேன். அவர் யாருன்னா NC வசந்த கோக்கிலன்னு அம்மா முதல்ல பாடிந்தான் MS பீரியட்ல. அவருக்கு எங்க வாத்தியார் வாச்சிருந்தார். அவர்கிட்ட நான் முதல்ல ஆரம்பிச்சேன். ஆமா, NC வசந்த கோக்கிலம் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அவர் கூட இருப்பார் இந்த வாத்தியார், எங்க வாத்தியார் அவருடைய அந்த மேடக்கு வாச்சிருக்கேன் நிறைய. மதுரை இப்ப நீங்க வந்து
இந்த மூணு வாத்தியார்கள் நீங்க மாறி கத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுலதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? அந்த மாதிரி இன் த சென்ஸ், ஒரு ஒரு வாத்தியார்கிட்ட இருந்து இன்னொரு வாத்தியாருக்கு வந்து அந்த டிரான்சிஷன், இவா ஒரு மாதிரி பாடாந்தரம் ஒரு மாதிரி கத்து தந்திருப்பா, இன்னொரு வாத்தியார்கிட்ட நீங்க மாறுறதுக்குள்ள வந்து அவ வந்து அடியே பிடிச்சு எல்கேஜில இருந்து ஆரம்பிச்ச மாதிரி பண்ணுவாளா இல்லட்டா எப்படி? கரெக்ட், அதேதான் பண்ணா. அப்ப தெரியாது மேடம், குழந்தையில காலேஜ் வந்த அப்புறம்தான், நான் காலேஜ் வந்த உடனே இவற்ற கும்பகோணம் ஸ்ரீ ராஜப்பையர் கிருஷ்ணகான சபால அங்க அவர் எடுத்திருந்தார். அப்ப நான் குளம்பெட்டு வந்துட்டேன். அப்பா மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் சென்னைன்னு ஒன்று, நான் குளம்பெட்டு வந்ததுனால மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அப்போ பிஏ ஜாயின் பண்ணேன். உடனே என்னுடைய இங்கே ஒரு குளம்பெட்டில் ஒரு தியாகராஜ உற்சவம் நடந்தது, அதில் வெங்கடவர்தன், குளம்பெட் சுரேஷ் இவெல்லாம் அவர்கிட்ட படிச்சிருந்தான். அவன் என்னை கூட்டின்னு போய் இந்த வாதியாட்ட படி அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தான். அப்போ கூட அவர் சொன்னதான் வாசிப்பேன், எதுவுமே அனலைஸ்லாம் பண்ணல, பிளைண்டா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த அனலைசேஷன் வரும்போது தான் புரிஞ்சது, ஓ இது இந்த ஸ்கூல், இது இந்த ஸ்கூல், அது அந்த ஸ்கூல் அப்படின்னு புரிஞ்சு. அது வரைக்கும் முதல்லலாம் தெரியாது, சொன்னதை வாசிப்பேன். ஏன்னா சொல் ஒண்ணு, வாயால சொல்ற சொல்லு ஒண்ணு வேற இருக்கும், ஆனா கையால வாசிக்கிறது ஒன்னாதான் இருக்கும். முதல் வாத்தியா தறிக்கிட்ட அப்படின்வார், தறிக்கிட்ட அப்படின்னா ரைட் சைட்ல கீ ட, லெப்ட்ல தா கீ அப்படின்னு வாசிப்போம். இந்த வாத்தியார் கிட்டத்தக்க அப்படின்வா, அவ்வளவுதான். வாயால சொல்றதுதான் வேற வேற இருக்கு, தவிர கையில வாசிக்கிறது ஒன்னாதான் இருக்கும். அதுதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாத்தியார் சொல்றத கேட்டுட்டே வந்தேன், நல்லபடியா இருந்தது, ஒன்னும் கன்ஃபியூஷன். உங்களுக்கு அதுல ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்குல்ல? டிஃபிகல்ட்லாம் இல்லை, இப்பதான் விஷயம் புரிய புரிய டிஃபிகல்ட்டியா இருந்து, ஆஹா எப்படா நம்ம கத்துண்டோ அப்படின்னு நிறைய இருக்கு. ஒரு வேர்டு எடுத்துட்டா தக்க தறிக்கிட தக்கன்னு ஒரு வாத்தியா சொல்லி கொடுத்தார், அது இன்டர்நேஷனல் வேர்டு, அருமையான வேர்டு. திக்கு தக்க தறிக்கிட்ட அப்படின்னு ஒரு வாத்தியா சொல்லி கொடுத்தார், டத்த சத்த கிட்ட தக்க சொல்லும் போதுதான் டிஃபரெண்ட் ஆகும், ஆனா வாசிக்கிறது ஒரே ஃபிங்கரிங் தான். இப்பதான் அனலைஸ் பண்ணி படிக்கும் போது தெரியும். முதல்ல அது நீங்க எங்களுக்கு பண்ணி காட்டலாமா சார், வாஸ்து காட்டலாமா? ஆஷி காட்டலாமே, ஒரு ஒரு செகண்ட் டைம் கொடுத்து மிருதங்க எடுத்துன்னு. ஓ, ஆனா இது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம், தட் நீங்க மூணு டீச்சர்ஸ் கிட்டே இருந்தும் எல்லாருக்கிட்டே இருந்தும் நல்ல விஷயத்தை நீங்க கத்துக்க முடியும். You had the advantage of learning from three people. அதுல வந்து பல அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க வந்து எல்லாருக்கிட்டேருந்தும் அவாவா கத்துத்தர ஸ்டைலும், நீங்க மூணையும் நீங்க கலந்து நீங்க உங்களோட ஓன் ஸ்டைல நீங்க. ஆமா, இப்ப இப்ப டீச் பண்ணும்போது அதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி சொல்லி டீச் பண்ணுவேன், இந்த ஸ்கூல் தான் இப்படி, இந்த ஸ்கூல் தான் இப்படி, இந்த ஸ்கூலோட வே ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன். ஆனா நான் ஃபாலோ பண்றது முதல்ல கும்பகோணம் ராஜப்பயிர் தான் இப்ப சொல்லித்தரேன், அதுதான் பேசிக்கா சொல்லித்தரேன். குழந்தைகள் நல்லா வந்த அப்புறம்தான் அந்த டிஃபரன்ஷியேட் எல்லாம் பண்ணிக்காங்க. வெரி குட் சார். இப்ப நீங்க முதல்ல உங்க ஃபர்ஸ்ட் டீச்சர் மதுரை வைத்தியநாதன், ஆமா, அவர் வந்து அவருக்கும் உங்களுக்கும் எப்பேற்பட்ட உறவு இருந்தது? வாட் கைண்ட் ஆஃப் டீச்சர், எப்பேற்பட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தாரா இல்ல ரொம்ப வந்து லிபரலா அப்படி கத்து தந்தாரா, குருகுலம் டைப்பா இல்லாட்டா வந்து? ஏன்னா அந்த காலத்து டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அவளோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டுடேஸ் டீச்சர்ஸ் இல்லையா? எஸ் கண்டிப்பா. அப்ப வந்து குருகுல சிஷ்யன் தான், போயிட்டு ஒரு சனி ஞாயிறானா அவர் வீட்டுக்கு போயிடுவேன், அவர் வீட்டுல தங்கி அவர்கிட்ட கத்துட்டு வருவேன். இப்ப குருகுலம் அப்படின்றது என்ன வழின்றது தான் அர்த்தம், இனி எந்த குருகுலம் அப்படின்னா எந்த ஸ்கூ வழி அப்படின்வா. ரெண்டாவது அர்த்தம் அந்த வீட்டுல தங்கி படிக்கிறது, அந்த காலத்துல வாத்தியார் வீட்லயே தங்கி படிப்பா, அது ஒண்ணு இருந்தது. இப்போ அது சாத்தியம் இல்லை, ஆனால் ஃபாரின் வந்து நம்ம இந்தியால சென்னையில நிறைய பேர் குழந்தைகள் இங்க தங்கி வாத்தியார் வீட்டுல இருந்து 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் இருந்து படிச்சுட்டு போறான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட எல்லாரும்
என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்கிறான். அவங்க வீட்டில் வந்து ஃபாரின்லேருந்து வந்து குழந்தைலாம் தங்கி 1 இயர் இருந்து படிச்சுட்டு போகிறான் குருகுல சிஸ்டம். அது ஒரு நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. எஸ், ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் வைத்தியநாதன் ஐயர், அவர் எப்படி வந்து எப்பேற்பட்ட டீச்சராக நீங்கள் பாவிச்சு? அல்ல, ஒரு அருமையான குரு. என்னை பார்த்து குழந்தை மாதிரி நினச்சிட்டு அன்பு அழகா அன்பா சொல்லி கொடுப்பார், ரொம்ப அழகா அன்பா சொல்லி கொடுத்தார். அப்புறம் என்ன சொல்றது, சாப்பாடு 10 வயசு தானே. ஆமா, அதனால ஏன்னா கொஞ்சம் ஏதாவது அதட்டி சொல்லிட்டான்னா போச்சு, கொஞ்சம் அழுகு அழுதுருவேன். ஞாபகம் இருக்கேன், அழுதுருக்கேன் ஒரு 2 தடவை அதட்டி சொல்லானா அதுக்கப்புறம் திட்டவே மாட்டேன், அன்பா சொல்லி கொடுப்பார். ரொம்ப அழகா இது பண்ண. அப்புறம் வித்வான் ராஜமையர், அவர் வீட்லயே இருந்து கத்துட்டார். தஞ்சாவூர்ல 6 மாசம் அவர் வீட்லயே இருந்து கத்து, 1 மாசம் அவர் வீட்டுக்கு போவேன், 1 மாசம் எங்க வீட்டுக்கு வந்துவேன், கூடவே இருப்பேன். எப்படி அந்த மிருதங்கள்லாம் செய்யறான், எப்படி ஹவு டு யூஸ், அதெல்லாம் வந்து பார்த்துட்டா இருப்பேன். இப்போ நம்ம வந்து கச்சேரி பாடுறவா வந்து வாய்ப்பாட்டு பாடுறவா நிறைய கச்சேரிகள் பார்த்து மிச்ச பேர் பாடுறதுக்கு, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் பாடுறதுக்கு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவளும் வந்து அவ மாதிரி பாடணும் அப்படிங்கிற ஒரு இது ஆர்வம், கேட்க கேட்க ஞானம். அது மிருதங்கத்துக்கும் அதே அதே நிறைய கேட்க கேட்கதான் நமக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். நிறைய கேட்கணும், பல வித்வான்களுடைய வாசிப்பை நம்ம கேட்கணும், அப்பதான். நீங்க யாரோட வித்வான்களுடைய? ஆமா, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா? அப்படின்னு இல்லை, எனக்கு அப்பா என்ன போட்டு காமிக்கிறாளோ அதுதான் அப்பெல்லாம் கேட்டு வந்தேன். இப்ப மதுரை மணியையரோட பாட்டு கேட்பேன், செம்மங்குடி சீனிவாசன் பாட்டு கேட்பேன், குழந்தையில மகாராஜபுரம் சந்தானந்தன் சார் கேட்பேன், பட்டம்மாள் எம்எஸ் சுப்ரஷன். இது அப்பா கிட்ட அப்ப என்ன வசதி இருந்ததோ என்ன ரேடியோல வருமோ அதை கேட்டுட்டே வந்தோம். அப்புறம் நமக்குன்னு அந்த சென்னை வந்தப்பறம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில என்னென்ன வேணுமோ அதை கேட்கலாம். ஸ்டில் நான் அந்த பழைய காலத்துல மதுரை மணியையர், மகாராஜ சந்தானம், செம்மங்குடி சீனிவாசய், ஆலத்தூர் மிருதேஸ், இதெல்லாம் பாட்டு கேட்பேன். மிருதங்க வந்து முருகபூபதி, சிஎஸ் முருகபூபதி சார் மிருதங்கம், அப்புறம் வெல்லூர் ராம்பதன் சார் மிருதங்கம், இதெல்லாம் குழந்தையிலேருந்தே கேட்டிருக்கேன். அதனால சாதாரண கேட்டு கேட்டு வெல்லூர் ராமபத்ரன் சார் நிறைய கேட்டிருக்கேன் போல இருக்கு. அது என்ன, என்னுடைய வாசிப்ப மெட்ராஸ் சிட்டியில 2-3 சபா, கிருஷ்ணகான் சபா, எகிராமையர், ராகசுதா, ராகசுதா செக்ரட்டரி, அப்புறம் நாதேன்பம் எல்லாம் சொல்லுவார், வெல்லூர் ராமபத்ரன் மாதிரி வாசிக்கிறிய நீ, சௌக்கியமா வாசிக்கிறிய அப்படின்னே சொல்லுவா. வெல்லூர் ராமபத்ரன் மாதிரியே வாசிக்கிற, சர்வலோகம் வாசிக்கிறேன்னா. இன்னைக்கு நிறைய பாட்டு வித்வான் சொல்லுவான், நீ சௌக்கியமா வாசிக்கிற, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவ்வளோ அழகா வாசிக்கிற நீ அப்படின்பா. அந்த நீங்க என்ன அந்த தகதரி ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா, தக்க அது வந்து தத்த சத்த கிட்டத்தக்க, தக்கத்தறி கிட்டத்தக்க, திக்கு தக்க தறி கிட்ட, நக்கத்தறி கிட்டத்தக்கன்னு பல ஸ்கூல்ல சொல்லுவான். அதுதான் இது, வேணுமே இல்லை. இங்க வந்து இங்க லெப்ட்ல ஃபர்ஸ்ட் ரைட்ல அப்படின்னு வரும். இந்த சொல்லுக்கு பல வார்த்தைகள் உண்டு, அதுதான். ரொம்ப நல்லா இருக்கு சார், தேங்க் யூ ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங். கிட்ட அந்த, ஆமா, அந்த கிட்ட அப்படின்னா தரின்னு கூட சொல்லுவா, கிட்ட அப்படின்னு சொல்லுவோம், தரி அப்படின்னு சொல்லுவா. சோ ஃபிங்கரிங் ஒன்னாதான் இருக்கும், சொல்ற வார்த்தைகள் டிஃபரெண்டா இருக்கும், அதுதான். வெரி நைஸ் சார். இதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு இல்லையா, நம்ம ஏதோ பாக்குறவாளுக்கு ரொம்ப சிம்பிளா தோணும், பட் எவ்வளவு விஷயங்கள்ல அடங்கி இருக்குங்கிறது அத நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும். ஆமாமா, சுத்தி சுத்தி மாதா லயபிதான்னு சொல்றா இல்லையா, ஆமா,
இப்போ ரீசண்டா இந்த லாக்டவுன் பீரியட்ல போன முதல் வேவ்ல என்னுடைய வாத்தியாருடைய நோட் எடுத்து பார்த்தேன், 1979. அதை இன்னும் வச்சிருக்கேன். அதை பத்திரமா எடுத்து அதை ஸ்பைரல் பண்ணி அதை ஜெராக்ஸ் பண்ணி இப்போ புக்கு போட்டுட்டேன். அப்போ அவர்தில் எந்த வழின்னு இப்போதான் கண்டுபிடிச்சேன். மதுரை வைத்தியநா நம்ம தஞ்சாவூர் வைத்தியநாத ஸ்கூல் தான் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த வழியில வந்தவர்னு தெரியுது. ஏன்னா என்னோட வாத்தியார் இப்போ உயிரோடு இருந்தா 114 இயர்ஸ். அவரும் அந்த தஞ்சாவூர் வைத்தா அண்ணா ஸ்கூல்னு சொல்லுவான், அந்த வழின்னு தெரிஞ்சுட்டேன். எப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்க வாத்தியார் பேர் வந்து தஞ்சாவூர் ஸ்ரீகுமார். அவரும் அவரு சில கோர்வைகள் சொல்லி கொடுத்தார். இப்ப லேட்டஸ்டா இந்த கோர்வை எடுத்து அந்த 1980ல கத்துண்ட ரெண்டையும் இப்பதான் அனலைஸ் பண்ண, இந்த கோவிட்லதான் அந்த டைம் வந்தது. எல்லா புக்கையும் பார்த்து பரட்டி பரட்டி எடுத்து இப்போ ஒரு புக்ஸே ரெண்டு புக்கே போட்டுட்டேன். ராஜப்பையருடைய ஸ்கூல் புக் ஒண்ணு, ஏற்கனவே என்னென்ன படிச்சா அது ஒரு புக் ஒண்ணு, தஞ்சாவூர் குமார் சார்கிட்ட படிச்சது, அப்ப கேட்டு 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 நாலேஜ் வந்தது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கு. அப்புறம் யூடியூப்ல நிறைய கோர்வைகள் குழந்தைகளுக்காக நிறைய போட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து இப்பவும் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறீர்கள். ஆமா மேடம், இன்னைக்கும் ஸ்டூடெண்ட் தான். குமார் சார், தஞ்சாவூர் குமார் சார்ட்ட படிக்கிறேன். அதை தவிர்த்து நம்ம குமோன ராஜப்பையரோட சன் கே ஆர் கணேஷ் இருக்கார், அவர் அடிக்கடி ப்ரோக்ராம் பண்ணுவார். அவ அப்பாவுடைய 100 ஆண்டு விழா எல்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல ப்ரோக்ராம் பண்ணேன். அப்ப என்னுடைய குழந்தை ஒரு 60 குழந்தைகள் 70 குழந்தைகள் கூட்டின்னு போவேன். அப்பா அவர்கிட்ட உட்காந்து படிக்கணும், 1 ஹவருக்கு பாட்டு அதுக்கேத்த மாதிரி மோரா கோர்வை சர்வலுகு எல்லாம் செட் பண்ணுவார். ஸோ அவரோட உட்காந்து அதெல்லாம் கத்துட்டு என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் 108 மிருதங்கம், 120 மிருதங்கம்னு மியூசிக் அகாடமியில பண்ணினோம், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பண்ணினோம், வாணிமஹால்ல பண்ணினோம், காஞ்சிபுரத்துல நாங்களாம் ஆஸ்தான வித்வான். ஸோ பெரியவா ஜெயேந்திர பெரியவா இருக்குமோ அவர் முன்னிலையும் பண்ணினோம். நேர எடுக்கிற மாதிரி முடியல, ஒரு ஒரு குழந்தையா எடுத்து நிதானமா தான் சொல்லித்தரேன். கூகுள் மீட் அப்படிலாம் சொல்ற அமிர்தம் அந்த மாதிரி எடுக்க முடியல. ஒரு ஒரு குழந்தையா பார்த்து அப்படின்னு பார்த்து பொறுமையா எடுக்கணும். ஸ்லோவா ஒரு குழந்தைக்கு நம்ம போடு பார்த்து சொல்லிட்டே இருக்கணும், போத்து நம்ம போடு, சாப்பு போடு, தீ போடு, கிட்ட போடு. ஒரு ஒரு குழந்தையா தான் எடுக்கிறேன். அதனால இப்போ ஒரு 9 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கான். பட் நேரையா எடுக்கும்பொழுது அழகா 4 குழந்தைகள் உட்கார வச்சு எடுப்பேன், கிளியரா புரியும். அப்புறம் என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருப்பா, அவளை விட்டு எடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200-250 குழந்தைகள் கரெக்டா படிச்சிருந்தா. இப்ப என்ன பண்ணிட்டேனா, அப்படியே பிரிச்சு விட்டு சீனியர் குழந்தை எல்லாம் என்னுடைய என்னால் முடியாத குழந்தைகளாம் அவர்களெல்லாம் பிரிச்சு கொடுத்து எல்லாரும் எடுத்துட்டு இருக்கா கிளாஸ். அப்படிதான் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இதெல்லாம் நல்லபடியா ஆனோடனே எல்லாரையும் சேர்த்து பெரிய விழா எல்லாம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா, நாங்களும் அதுக்கோசம் காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம், ரொம்ப சீக்கிரமாவே இதெல்லாம் வந்து சரியாயி. ஆமா மேடம், வி ஷுட் ஆல் கம் பேக் டு நார்மல். ஒரு பக்கம் வந்து நீ வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கத்துக் கொடுத்துருக்கேன், ஒரு பக்கம் நீங்களே ஸ்டூடெண்டா இருக்கேன். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு எப்படி வந்து ஹவு டு யூ பிரிட்ஜ் இட், உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம், வாட் கைண்ட், நீங்க ஸ்டூடெண்டா எப்படி நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காளா? கண்டிப்பா, நான் எப்படி என் குருநாத இருக்கணும் அந்த மாதிரி என் குழந்தை எங்கிட்ட இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் வளர்ந்த விதம் வேற, இப்போ குழந்தை வளர்ந்துட்டு வர விதம் வேற. ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு மாதிரிதான் இருக்கு. சில குழந்தைகள் நல்லா சொன்னபடி கேட்பா, சில குழந்தைகளுக்கு வந்து அவன் வழியில போய் தான் நான் டீச் பண்ணேன். ஏன்னா நான் மீன ராசிக்காரன், அந்த மீன ராசிக்காரன்னா அந்த வளைஞ்சி இழந்திதான் போய் சொல்லி கொடுப்பேன். அதனால குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் நான் போய் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, அந்த கால அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தைல எப்படி இருக்காலோ அதுக்கேத்த மாதிரி நான் பார்த்து சொல்லி கொடுத்து பண்ணி, ஆனா பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது கிடையாது.
அன்பான டீச்சிங் தான். அதனாலதான் இவ்வளவு பேர் வரா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எங்கிட்ட கத்துக்கிறான்னா அந்த வே ஆஃப் டீச்சிங் டெக்னிக்ஸ் அந்த அன்பு தான், மெயினா லவ் தான் அன்பு. அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது ஜோக்ஸ் உண்டு, ஏதாவது ஜோக்ஸ் சொல்லிட்டு ஆன் தி ஸ்பாட் ஜோக்ஸ் சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருப்பேன். பண்ணிட்டு அப்படியே அப்படியே எடுத்துட்டு வந்துடும் உடனே. அப்படியே தப்பாக வச்சுருப்போம், ஐயோ சூப்பர் அடே இது நீ எங்கயோ கத்துன்னு ஆல்ரெடி பிரமாதமா வாசிக்கிறேன் நீ சார், நான் எங்கேயுமே கத்துக்கல சார், இந்த நீ சூப்பரா வாசிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அவன் தன்னை கரெக்ட் பண்ணிடுவான், திட்டவே மாட்டேன். அப்படிதான் அந்த வழியிலே போய் சொல்லி கொடுத்துருவேன். இப்ப இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி புது விதமான மெத்தட்ல எல்லாம் தான் கத்து தரணும். ஆமா, உங்க டீச்சர்ஸ் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தால? மதுரை வைத்தியநாதையர், தஞ்சாவூர் ராஜமையர், குமோன் ராஜ்பாய் இவெல்லாம் வயசு அவளுடைய வயசான காலத்துலதான் நான் கத்துட்டேன். குமார் சார் கூட அவருடைய 50 வயசுல அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ண, எல்லாரும் அன்பாதான் இருந்தா, யாருமே இது கிடையாது, திட்டுறது அடிக்கிறது பனிஷ்மெண்ட் ஒண்ணும் கிடையாது. நீங்க கத்துக்கும் போது இவ்வளவு நெருக்கமா பழகி இருப்பீங்க இல்லையா? அப்ப வந்து அதுல வந்து ஏதான உங்களுக்கு வந்து எங்க கூட ஷேர் பண்றாப்ல ஏதான ஒரு இன்சிடென்ட்டோ ஏதான ஒரு அனுபவமோ இருந்ததுன்னா எங்களுக்கும் அவளை பார்க்க முடியல இப்போ, அட்லீஸ்ட் அவளை பத்தி உங்க மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு சொல்றேன், சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இப்போ தஞ்சாவூர் குமார் சார்கிட்ட படிக்கிறேன் இல்லையா, இவரோட குரு வந்து தஞ்சாவூர் உபேந்திரன், பெரிய மாமேதை. இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அவர் தான் டாப், அப்பேற்பட்டு வித்வான். இந்த உபேந்திரன் சாருடைய குரு தான் என்னோட குரு தஞ்சாவூர் ராஜமையர். அதனால குமார் சாருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நீ ராஜமையத்தை படிச்சுட்ட, நான் படிக்கலையடா அப்படின்னு. அப்பேற்பட்ட வித்வான்ட்ட நான் படித்தேன், அவர்கிட்ட வீட்டுல இருப்பேன். மதுரை வைத்தியநாதர் கூட அவ்வளவு ஞாபகம் இல்லை, நான் குழந்தை அவ்வளவு ஞாபகம் இல்லை. ஆனா என் கச்சேரிக்கு என் கூட மிருதங்க எடுத்துன்னு வருவார், என்ன உடனே வாசிக்க வச்ச. நான் கத்துண்டு ஒரு 6 மாசம் தான் இருக்கும், ஜனவரி 79 80 வாசிக்க வச்சுட்டேன். எல்லா கச்சேரிக்கும் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன், படிச்சு படிச்சு படிச்சுன்னு வாசிக்க ஆரம்பிச்சேன். பருத்திபுத்தூர் வெங்கட்ராம ரெட்டியார்னு ஒருத்தருக்கு வாச்சேன், அங்க அரக்கோணம் இருந்ததுனால சுற்றி உள்ள கிராமங்கள் திருத்தணி, சோளிங்கர், அரக்கோணம், மோசூர், திருவாலங்காடு இந்த கிராமங்கள்லாம் போய் வாசிச்சு எனக்காக எங்க வாத்தியார் எடுத்துன்னு வருவேன். சொன்ன அழுகவில்லை, ஒரு எப்பேற்பட்ட கோல்டன் பீரியட். ஆமா சார், இப்ப வந்து இந்த ஒன்னொன்னு சொல்லிடுறேன். ராஜமையர் கச்சேரியில திருவையார்ல உட்கார் அவர் கூடியே தான் இருப்பார். ராஜமையரோட நல்லா ஞாபகம், வீட்லயே இருந்தேன்னா பழையது காத்தால போடுவார், சாப்பிடுவேன், அவரும் சாப்பிடுவார், இட்லி வாங்கிட்டு வருவார், போய் மேல வீதியில போய் இட்லி வாங்கிட்டு வருவேன், புகையில வெத்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அங்க அவர்த்தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குருப்புல வாசம். அப்புறம் என்னாச்சு, திருவையாறுல டாக்டர் எஸ் ராமநாதன் பாடிட்டே இருந்தேன் நான், அவர் பின்னாடி 1985 அவர் பின்னாடி உட்கார்ந்தேன். இவருக்கு இது கொடுக்கணும், இந்த புகையில கொஞ்சோன்னு வச்சு சுண்ணாம்புலாம் வச்சு வாத்தியார் கொடுத்தா அவர் அப்படியே வாங்கி போட்டுட்டு அப்படியே வாசிட்டே இருப்பார் பிரமாதமா. எனக்கு அந்த அளவு தெரியல, எவ்வளோ புகையில வச்சனோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பை வச்சு கொடுத்துட்டேன் அவருக்கு போட்டுன்ட்டு. அப்படியே முறைச்சாரு பாருங்க, ஒரே வரதான் அப்படியே வாச்சுட்டு ஒரு துப்பு துப்பில கையில பிடிச்சிருந்தேன், சரியான வெள்ள வந்து திட்டோ திட்டுதான். அதனால அந்த காலம் சங்கீதி வித்வானுக்கு அதெல்லாம் உண்டு, பாக்கலாம் போடுறது அதெல்லாம் உண்டு. பட் எனக்கெல்லாம் அவருக்கு கொடுத்தன வழிய நான் போட்டதே இல்லை, எல்லா சங்கீதவாரும் உண்டு. அது ஒரு அழகு, எல்லாமே லிமிட், அழகா வெத்தல பாக்கு போடுறது, சீவல் போடுறது, அதெல்லாம் ஒரு அழகா இருக்கும் போட்டுக்கிறதுலாம். அது எனக்கு அளவு தெரியாம கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டேன் அப்பயே கட்டேன். அதே மாதிரி தஞ்சாவூர் குமார் சாருக்கு ஒரு கச்சேரி கூட உட்கார்ந்தேன், அவருக்கும் அதே மாதிரி பண்ணிட்டேன்.
அது கரெக்டா வெத்துல சின்ன ஃபைல் வச்சு அளவு தெரியாம கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவத்திய வாங்கிக்கிட்ட அந்த திட்டு தானே வழிய சப்ஜெக்ட்ல திட்டு கிடையாது. அதுதான் சப்ஜெக்ட்ல நீங்க நன்னா பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஸ்மால் அனிக்வல்ஸ் தான் எங்களுக்கு ஒரு ஒரு நகைச்சுவையா நல்லா இருக்கு. இதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து அதே மாதிரி ஒன்னு சொல்லிடுறேன். குமார் சார் வந்து என்னுடைய கொஞ்சம் வளர்ந்து நல்ல கல்யாணம் 2000ல நான் அவற்றை ஜாயின் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட நான் 2000 ஓடிட்டேன், 20 வருஷம் ஓடிட்டேன். அவர் என்ன பண்ணார், என்னை வந்து அந்த 3 பாடாந்தரம் என்னோட வாசிக்கு சொன்னார். கேட்டுட்டு அவருடைய இதெல்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சூரிய வாசி சரி, ஏன்னா நான் ஃபுல் டைம் எடுத்துட்டேன், நிறையா படித்து வேலைக்கு போனாலும் அப்புறம் ஃபுல் டைம் வந்தனால வாசிக்கு சொல்லிட்டு என்னுடைய கைக்கு என்ன சொற்கள் வருமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து என்னை நல்லா டெவலப் பண்ணிவிட்டேன். அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலிமா தஞ்சாவூர் குமார் சாருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவர் வாசிக்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு டெவலப் பண்ணிட்டேன். அதுதான் வெரி வெரி நைஸ் சார். இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி வந்து ஹவு டிட் யூ உங்க படிப்பும் இந்த மாதிரி மிருதங்கம் கரியரும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப படிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை மேடம், படிச்சுட்டே இருக்கணும். அதாவது பிஏ முடிச்சேன், எம்ஏ பிஎட் எல்லாம் பண்ணேன். அப்புறம் மிருதங்கத்துல நம்ம ஏதாவது பண்ணணும், ஏன்னா நிறைய ஸ்கூல்ல டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மிருதங்கத்தை. எங்க படிச்சேல் சார்? நான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ராமகிருஷ்ணா ஸ்கூல்னு தெல்லசான் அக்ரஹாரத்திலே இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நல்லா இருக்கு ஸ்கூல். ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் மோசூர் கவர்மெண்ட் ஸ்கூல், அரக்கோணம் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தென் காலேஜ் வந்து டிஆர்பிசிசி பட்டாபுரம், 1 இயர் படித்தேன். எகெயின் அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி நம்ம தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பிஏ முடிச்சேன். அதுக்கப்புறம் எம்ஏ வந்து எம்ஏ பிஎட்லாம் வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண, மிருதங்கத்தில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஏதாவது டிகிரி பண்ணணுமே, நம்ம மிருதங்கம் எடுத்துன்னு இருக்குமே பண்ணணுமே என்ன இருக்குன்னு பார்த்தா, அப்போ தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு பிஏ மிருதங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணான். நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அதில் போயிட்டு பிஏ மிருதங்கம் ஜாயின் பண்ணி முடித்தேன். அப்புறம் எம்ஏ ரிதமாலஜி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணான். மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் அவன் தான் டீனாக இருந்தான். ஸோ அங்கே எம்ஏ ரிதமாலஜி பண்ணி எம்ஃபிலும் அங்கே தான் பண்ணினேன். முடிஞ்சது என்னால் காலை யூனிவர்சிட்டியும் போவேன், கிளாஸும் எடுப்பேன், கச்சேரியும் போவேன். ஏன்னா ஃபுல் லைஃப் ஃபுல் என்கேஜ் ஆகிட்டு வேற எதுவுமே திங்க் பண்ண முடியாது. மியூசிக் 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 மியூசிக், டைம் இருக்கும்போது டீச் பண்ண வேண்டியது, படிக்க வேண்டியது, இதே தான். ரியலி யுவர் லைஃப் இஸ் ஃபில்ட் வித் மியூசிக். ஆமா, ஃபுல்லா மியூசிக் தான். காலேஜ் போகணும், டீச் பண்ணணும், கச்சேரி போகணும், குழந்தைகளை சொல்லித்தரணும், இதே தான். இதுக்கு நடுப்புற ஃபாரின் டூர் வந்தாலும் அதுவும் போகணும், வெளியூர் கச்சேரியும் போகணும், டைட்டு தான். ஆமா ஆமா, நீங்க நிறைய பேருக்கு வந்து அக்கம்பனிங் ஆர்டிஸ்டா வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா மேம். அதுல வந்து குறிப்பிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் எங்க எப்பாச்சு சார்? ஹவ் ஓல்ட் வர் யூ? ஃபர்ஸ்ட் கான்சர்ட் 11 இயர்ஸ், 11 டு 12 இயர்ஸ் போது பருத்திபுத்தூர் வெங்கட்ராம ரெட்டியார். அவர் வந்து சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையோட ஸ்டூடெண்ட். மதுரை சோமுவும் இவரும் ஒன்னா சித்தூர் சுப்பிரமணிய கத்துண்டா. அவருக்கு நான் அரக்கோணம், சோளிங்கர், திருத்தணி இந்த கிராமத்துலாம் வாசிச்சிருக்கேன். அதில் தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் எல்லா பாட்டும் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன்னா வாத்தியார் வாசிடான்னார், சரி ஜம்முன்னு கச்சேரிலாம் வாசிப்பேன். அப்போ அந்த கிராமத்துலாம் வந்து சம்பாவனை எப்படின்னா, இந்த 1 ரூபா 2 ரூபா நல்லா ஞாபகம் இருக்கு, அது மாலையாக தொடுத்து ஒரு 25 ரூபா மாலையாக தொடுத்து போட்டுருவேன். பாட்டுக்காரர்களுக்கு ஒரு 100 ரூபா வந்துடும் மாலையாக போட்டுருவான் கிராமத்தில். எனக்குலாம் எண்ணி பார்த்தேன், 1 ரூபா 2 ரூபாலாம் 25 ரூபா இருந்தது. அப்போ திருவள்ளூர் பார்த்து சார் சார், இப்போ அவர் இல்லை, அவர் தான் வயலின், அவங்க வருவார். அவர் அரக்கோணம் வந்து வாசிச்சு வருவார், திருவள்ளூர் பார்த்து சார்ன்னு
பெரிய மாமேதை வயலின் வித்வான், அவரோட அந்த ஏஜ்லயே வாச்சிருக்கேன். ஆனால் கச்சேரிக்கு போகிறது அப்படின்னா பாட்டு நாலேஜ், இந்த பாட்டினுடைய பல்லவி அனுபதி சரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ வாத்தியார் வாசிக்கே வாசிச்சுட்டேன், பாட்டு முடிஞ்சுட்டு நான் பாட்டு அப்படின்னு வாசிச்சுட்டே இருக்கேன். அவர் மெதுவா மைக்க விட்டு சின்ன அப்பா முடிப்பா அப்படின்னு, மாமா நீங்க பாட்டு முடிஞ்சிட்டுன்னு சொல்லவே இல்லையா மாமா அப்படி இல்ல, நீங்க சொல்லக்கூடாத மாமா பாட்டு முடிஞ்சிட்டுன்னு அப்படின்னு அப்படியே பேசுவேன் ஸ்டேஜ்ல. அப்புறம் என்ன பண்ண சாதாரணம் முடிச்சு கொடுத்துட்டேன். தென் அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன், ஓ சரி பாட்டு இப்படி முடியும் அப்படின்னு. ஸோ அந்த நாலேஜ் இருக்க வாச்சிட்டேன், பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம சொல்லி கொடுத்துறோம், ஒரு குழந்தை கச்சேரிக்கு போகும்போது இல்ல பஜனைக்கு வாசிக்கும் போது இப்படி இப்படி முடிக்கணும் அப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி. அப்ப ஆர்வ கோளாறு. அப்பெல்லாம் ஆள் கிடையாதாங்க, ஆள் கிடையாது. சோ இவர் தெரியுமா வாசிப்பான்றவா, அதுதான் அண்ணா, அதை வேற ஒண்ணும் இல்லை. கரெக்ட். இப்ப உங்ககிட்ட கத்துக்க குழந்தைகள் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காளா சார்? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா மேடம், உலக அளவுலயும் பண்ணிட்டு இருக்கா, இங்கேயும் நிறைய பேர் சென்னையிலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்ப அந்த குட்டீஸ் 10-12 வயசு குழந்தை எல்லாமே சூற புள்ளியா இருக்கு எல்லாம், நல்லா 6 வயசுல கொண்டு வந்து சேர்த்துடுறாளா, 6-5 வயசுல 7 வருஷம் ஆயிடுறது, 10-12 வயசு பிரமாதமா வாசிக்கிறா. இந்த பேரண்ட்ஸும் அந்த இன்வால்மெண்டோட பண்றா இல்லையா, அழகா சொல்லு. பேரண்டோட இன்வால்மெண்ட் கண்டிப்பா வேணும், அவருடைய இன்வால்மெண்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அவதான் அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டு என்ன வாசிக்கிறான் குழந்தைன்னு பார்த்து அவனுக்கு கூட நம்ம சொல்லி கொடுத்த பிறகு அவதான் அவன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்றான். பேரண்டோட இன்வால்மெண்ட் கண்டிப்பா வேணும், அது தவிர்த்து குழந்தைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேரண்ட் கண்டி அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். இப்ப வந்து உங்களோட ஸ்கூல் வெரி அன்யூஷுவல் அண்ட் வெரி அப்ரோப்ரியேட் நேம் இட், நந்திகேஸ்வரர் தால வித்யாலயான்னு அந்த ஸ்கூலோட பேர் இல்லையா? ஆமா மேடம். அது நீங்க எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க? ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்கூல்ஸ் ஃபார் மிருதங்கம் இன் சென்னை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய இருக்கும். அதுல ஒரு ஸ்கூல் நான் சொல்லிக்கிறேன், முதல்ல அதுக்கு பேர் 1995 தான் பேர் வச்சேன், நந்திகேஸ்வர் தாள வித்யாலயா. கரெக்டா 25 வருஷம் ஆயிடுது, இது 26வது வருஷம் கிராண்டா போயின் இருக்கு. போன வருஷம் ஆன்லைன்லயே ஃபங்க்ஷன் பண்ணினேன், அதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் வச்சு கிளாஸ் எடுத்திருந்தேன், ஏதாவது பேர் வைக்கணும்னு சொல்லவே தான் 1995 அதுக்கு ஒரு பேர் வச்சு. நான் ஏன் அந்த பேர் வச்சேன்னு சொல்லிடுறேன், திருவையாறுனால பக்கத்துல அந்தன குறிச்சு இருக்கு, அங்கதான் நந்திகேஸ்வர் அவதாரம் பண்ண இடம், அந்த ஸ்டோரி இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றா, எங்க ஊர்லயும் அந்த நந்திகேஸ்வருடைய அவதாரம் இருக்கு, திருவையாறுல அவருடைய அவதாரம் பஞ்சநதீஸ்வர கஷேத்திரத்துல. அப்புறம் திருமழபாடியில தான் அவர் கல்யாணம் ஆச்சு, எல்லாம் இப்ப நடக்கும், அந்த ஏப்ரல் மாசம் மார்ச் ஏப்ரல்ல இந்த வீடாலாம். சோ அதனாலதான் அதுக்கு நந்திகேஸ்வர்னு நான் சூஸ் பண்ணேன் என்னுடைய ஸ்கூலுக்கு, தாள வித்யாலயா. அண்ட் ஆல்சோ நம்ம அவர் தான் மிருதங்கத்துக்கு ஹெட்னு நினைக்கிறதுனால அதை வச்சிருக்கோம். வெரி அப்ரோப்ரியேட், வெரி அப்ரோப்ரியேட். எஸ் சோ எதன் கேர்ள்ஸும் கத்துக்கிறாளா சார்? இப்ப யாரும் கத்துக்கல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 குழந்தைகள் படிச்சா, யூஎஸ்ல இருந்து ஒரு 2-3 குழந்தைகள், அப்புறம் நம்ம குரோம்பெட்லயே 2-3 குழந்தைகள் படிச்சா, இப்ப யாரும் படிக்கல மேடம். கத்துண்டா, நல்லா கத்துண்டா, நல்லா கத்துண்டா, பட் அத அவ மெயின்டைன் பண்ணி வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. அத பட் இப்ப நிறைய பேர் வாசிக்கிறாங்க, கிரேட், அவ்வளவு கிரேட். எப்படி வந்து ஃப்ளூட் வச்சுக்க வந்து 2-3 ஃப்ளூட் வச்சுக்கிறாளோ, நீங்களும் மிருதங்கத்துல பல விதமான மிருதங்கம் வச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பா, நல்லா அருமையான க்வெஸ்சன் கேட்டு. அதாவது இப்ப நீங்க பேசுற இல்லையா, உங்க வாய்ஸ் ஒரு 4 சுதி எஃப் அப்படின்னு இருக்கும் உங்க சுதி. இப்ப என்னுடைய சுதி வந்து ஏ டாட், கீழ் சுதி ஏ டாட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதி, ஜென்ரலா 5, லேடிஸ்னா 5, ஜி ஜி டாட், ஏ
அப்புறம் எஃப் டாட் இதெல்லாம் லேடிஸ்க்கு வரும், இந்த ஸ்ருதிகள் அஞ்சு அஞ்சரை ஆறு அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு மடங்கு வச்சுக்குவோம். ஜென்ஸ்ன்னு எடுக்கும்போது குழந்தைலாம் இருக்கும்போது ரெண்டரை, அப்புறம் ரெண்டு ஒன்றரை ஒன்று அந்த ஸ்ருதியில் இருக்கும். ஸோ அது நாலஞ்சு ஸ்ருதி ஜென்ஸ்க்கு வச்சுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டுன் போது இப்போ சொன்னேன் ஃப்ளூட்டு, ஃப்ளூட்டு வயலின் வீணா இவெல்லாம் சேர்ந்து வாசிக்கும் போது டி டி ஷார் இல்லைன்னா இ, இந்த மூணு ஸ்ருதிலாவா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வாத்தியம் இருந்தாலாம் கொடுக்கும்போது இந்த ஸ்ருதியில கொடுப்பா. அதனால ஒரு மிருதங்கம் மிருதங்க வித்வான்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து மிருதங்கம் வச்சுக்கணும். அதை தவிர்த்து அதில் ரெண்டு ரெண்டு வச்சுக்கணும். ஏன்னா ஒன்றுத்துல இந்த வலது பக்கம் ஸ்டோர்ன்னு சொல்லுவா, இதுல ரெண்டு பருக்க போயிட்டு இந்த மாதிரி போயிடுச்சுன்னா கேட்கறதுக்கு ஸ்வீட்டா இருக்காது. உடனே நம்ம கடையில கொண்டு போய் மெயிலாக போட்டு கொடுத்துட வேண்டியதான். ஆமா, அது போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும், அதுக்குள்ள ரெண்டு கச்சேரி வந்துடும் நமக்கு. அதனால ஒரு ஒரு சுதியில ரெண்டு மிருதங்கம் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சு மிருதங்கம் கண்டிப்பா வச்சுக்கணும். அப்போதான் பீஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்ட். அதே மாதிரி அந்த தொப்பி சைடு அதெல்லாம் பார்த்து மெயின்டைன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மெயின்டெனன்ஸ் அப்பா, மிருதங்க மெயின்டெனன்ஸ்ன்றது அந்தந்த மிருதங்களுக்கு தான் தெரியும், அது வெளில சொல்ல முடியாது. அது ஆத்து குழந்தை மாதிரி, ஆத்து குழந்தை மாதிரி பாத்துக்கணும், நிறைய ஆகும். எங்க ஆத்தெல்லாம் திட்டே இருப்பா, நீங்க வீட்டுக்கு செலவு பண்றீங்களோ இல்லையோ மிருதங்கத்துக்கு நிறைய பண்றீங்களா அப்படின்னு கத்துவா வீட்டுல. அது மாதிரி கண்டிப்பா, ஏன்னா பாட்டு பாட்டு வித்வான் வந்து அழகா பாடிட்டு அழகாக ஒரு பாட்டு ஆனந்தமாக பாடிப்பார். வயலின் கூட வரணும், மிருதங்கம் வரணும், ஆனந்தமாக இருக்கணும். சுதி ஜோயின் 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 கன கன கனந்தான் அவர் பாடிப்பார். இல்லைன்னா அப்படியே இப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பார். அப்புறம் அடுத்த கச்சேரி வருமானு தெரியாது நமக்கு. அதனால அதை அழகாக சோறு போட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். அப்போதான் சக்சீட் ஆக முடியும் அந்த ஃபீல்டு. எப்படியும் உங்க ஆத்துல போய் ஒரு இருபத்தஞ்சு குழந்தைகள் இருக்கு, மிருதங்கம் நாற்பது நாற்பது குழந்தைகள் இருக்கு. உங்க குழந்தைகள் சார் யாரான மிருதங்கம் வாசிக்கிறாளா? எனக்கு ரெண்டு பொண்ணு நல்லா பாடுவா, ரெண்டு பேரும் தில்லைஸ்தானம் சிஸ்டர்ஸ் வச்சிருக்கேன், எஸ் வர்தினி அண்ட் எஸ் வர்ஷினி, தில்லைஸ்தானம் சிஸ்டர்ஸ் சேர்ந்து பாடிந்தா. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி இப்ப பக்கத்துல பெரம்பூர்ல இருக்கா. சோ தனித்தனியாவும் பாடுவா, வாய்ப்புகள் கிடைக்கும் போது சேர்ந்தும் பாடுவோம். We wish them all the best from Music of Thank you, madam. Blessings. Thank you. இப்போ உங்களுக்கு பல அவார்ட்கள் வந்திருக்கு இல்லையா? ஆமா. அதுல வந்து லைக் the list is endless. அதுல ஆஸ்தான வித்யா நாமக்குடி பீட்டம், ஆமா, லய வித்யாரணவம், அப்புறம் வந்து ஆமா, அப்புறம் மிருதங்க கலாநிதி, ஸ்விட்சர்லாந்துல உங்களுக்கு அவார்ட் கொடுத்திருக்கா. இந்த பல அவார்ட்ல வந்து எது உங்களுக்கு வந்து ரொம்ப உங்க மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா, ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது? எல்லா அவார்டுமே முக்கியம்தான். எல்லா கரெக்டா சொல்லிட்டு எல்லா அவார்டுமே முக்கியம்தான். எங்களுக்கு கலைஞர்களுக்கு அப்ரிசியேஷன் தான். என்ன நீங்க வந்து நின்னு பாராட்டி கச்சேரி முடிஞ்சோன்னா முதல்ல என்ன பாடுறவர்கள் அப்ரிசியேட் பண்ணுவோம். எல்லாம் வாஷா, அதுவும் நெய்வேலி சார், ஓஎஸ்டி சார், ஷாம்லா வெங்கடேஸ்வரன், நிறைய வித்வான் இருக்கா, இப்போ சொல்லிட்டே போகணும், எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவான். அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மாமா சூப்பரா வச்சிருவான், அடியிலுவான், அட்டே அப்பா. அது முதல்ல எனக்கு அந்த அப்ரிசியேஷன் வேணும் எங்களுக்கு. ரெண்டாவது ஒரு ஒரு அவார்டும் ரொம்ப முக்கியம் வேணும். ஆஸ்தான வித்வான் அவார்டு, ஒரு ஒரு கோவில்ல நிறைய கோவில்ல வாங்கியிருக்கேன். லய வித்யாரணம்ட்டு குரோம்பட்டில் சிஷ்யாஸ்னு ஒரு சபா இருக்கு, மிஸ்டர் மணிசங்கர் அவர் அந்த அவார்டு கொடுத்தார். அது எல்லாம் டிவி மேக்சின் எல்லாத்துலேயுமே வந்தது. தினமலர், இண்டு, இந்தியா டுடே, நிறைய பேப்பர்ல அவர் கொடுத்துருந்தார் ஆடு. அதில் எல்லாருக்கும் ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு சாப்பாடு, பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கு அந்த அவார்டு கொடுத்த ஃபங்க்ஷன், ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவார்டுன்னா அப்படி, ஆமாம்மா, காஞ்சி கம்மோடி ஆஸ்தான், காஞ்சிபுரத்துல பெரியவா கையால வாங்கினேன், அது நிகரே இல்லை, கிரேட். ஆப்பிரிக்கால வாங்கினது, சுவிட்சர்லாண்ட்ல வாங்கினது, அந்த மக்கள் நல்லா கோவில்ல நல்ல கூட்டம், அவ எதற்கு அங்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்து. இன்னைக்கு அந்த கிளாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஃபாரின் ஹால்ல கிளாப்ஸ் பிரபாவமாக இருக்கும், ஒளிச்சில்லே இருக்கும். அந்த ஃபாரின் கல்ச்சர் கிளாப்பிங் அங்க நிறைய கிடைக்கும் ஃபாரின்ல.
நாங்களும் உங்களுக்கு இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வரணும்ங்கிறது தான் எங்களோட விஷஸ் டு யூ. தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அண்ட் யூ ஆர் டூயிங் வெரி குட் சர்வீஸ் டு மியூசிக் and we are very happy that you could neenga evlo time eduthina engalukulla enga kuda vandu pesaradhukku vandu anubadhi kuduthathu romba romba santhosham ungalku nandri therichikiren aacharya chat the paakra ellarkku namaskar thank you. So we will sign off for today. We'll meet you next week, same place, same time. Namaskaram.